வாஸ்து விஞ்ஞானம் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கங்கள். வாஸ்து நம்ம தோஸ்து என்ற இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் நாம் வாஸ்து விஞ்ஞான வரைபடத்தை பெற்று அந்த வாஸ்து முறைப்படி கட்டி முடிக்கப்பட்ட ஒரு அழகான மேற்கு திசை பார்த்த வீட்டினுடைய வாஸ்துவை பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் என்று சொல்லக்கூடிய தரைதளம் பார்த்தோம், முதல் தளம் பார்த்தோம், இப்போ ரெண்டாவது தளத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ரெண்டாவது தளத்தில் இப்போ நான் நிற்கக்கூடிய இடம் என்பது இந்த இரண்டாவது தளத்தினுடைய வடகிழக்கு பாகம். இந்த வடகிழக்கு பாகத்தில் அவங்க டிராயிங் ஹால் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான சின்ன ஹால் அமைப்பு ஒன்று பண்ணியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இடம். இப்போ இந்த இடத்தினுடைய விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாலுடைய வடகிழக்கு, அதாவது இது வந்து வடக்கு இது கிழக்குன்னா, கிழக்கின் வடகிழக்கில் ஒரு ஜன்னல் அமைப்பு தரப்பட்டிருக்கு. அதே மாதிரி வடக்கு திசையில் கூடுதலாக இரண்டு ஜன்னல் அமைப்புகள் தரப்பட்டிருக்கு. இங்கேயும் இந்த ஹால்லையும் நீங்கள் தொலைக்காட்சி பெட்டி வைக்கிறதா இருந்தால் இந்த இரண்டு ஜன்னல்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நீங்கள் அந்த தொலைக்காட்சி பெட்டின்னு சொல்ல டிவி வைக்கலாம். டிவி வச்சுட்டு இந்த தெற்கு திசையில் நீங்கள் அமரக்கூடிய ஆசன அமைப்புகளை உருவாக்கிக்கலாம். இங்கே உட்கார்ந்து, அதாவது தெற்கில் அமர்ந்து வடக்கு நோக்கும் விதமாக நீங்கள் தொலைக்காட்சி அமைப்பை வச்சுக்கலாம். இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, நீங்கள் மேற்கு திசையில் அமர்ந்து கிழக்கு திசையாக கூட தொலைக்காட்சி அமைப்புகளை பார்க்கக்கூடிய வகையில் நீங்கள் பொருத்திக்கலாம். அப்போது தொலைக்காட்சி என்பது, பெட்டி என்பது, அந்த டிவி என்றது பார்த்திங்கன்னா, ஒரு ஹாலுடைய கிழக்கு சுவற்றில் அமைக்கலாம் அல்லது வடக்கு சுவற்றில் அமைக்கலாம். அடுத்ததாக இந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த வீட்டுடைய உட்புற படிக்கட்டு அமைப்பு நம்மளை ரெண்டாவது மாடிக்கு அழைச்சிக்கிட்டு வருதுன்னா, அந்த மாடிக்கு அந்த பக்கம் பாருங்கள் ஒரு திரவு அமைப்பு தரப்பட்டிருக்கு. அந்த திரவு அமைப்புக்கு நேராக இங்கே கிழக்கு திசையிலும் ஒரு ஜன்னல் அமைப்பு நமக்கு இங்கே ரொம்ப நேர்த்தியாக தரப்பட்டிருக்கு. இந்த அமைப்பு எதற்காக இந்த போல இந்த மெட்டீரியலில் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னா, மரத்தால் செய்யப்பட்ட அமைப்பாக இருந்தால் மழைக்காலங்களில் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறதுக்காக இது அந்த PUE என்று சொல்லக்கூடிய அந்த மெட்டீரியலில் இந்த ஜன்னல் அமைப்பு தரப்பட்டிருக்கு. பிறகு இது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு இந்த வீட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுதான் இது ஹோம் தியேட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இது பார்த்தீங்கன்னா, இன்னும் இந்த ஹோம் தியேட்டர் அமைப்பு என்பது பூர்த்தி அடையாத நிலையில் இருந்தாலும் கூட, இது இந்த வீட்டினுடைய இரண்டாவது தளத்தின் தென்கிழக்கு பகுதியில் இந்த ஹோம் தியேட்டர் என்று சொல்லக்கூடிய உள்ளரங்க திரையரங்க அமைப்பு அப்படின்னு சொல்லாமா, அந்த அமைப்பாக இது அமைக்கப்பட்டிருக்கு. உள்கட்டமைப்பில் வரக்கூடிய திரையரங்க அமைப்பு அதில் அங்கே பாருங்கள், தெற்கு திசையின் தென்கிழக்கில் ஒரு ஜன்னல் அமைப்பு தரப்பட்டிருக்கு. ஆனால் இப்போதைக்கு அது அப்படி கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவை அந்த கர்டன் மற்ற அமைப்புகளால் அவை மறைக்கப்பட்டுடும். இந்த எதிர்ப்பக்கம் கிழக்கு சுவற்றில் இருக்கக்கூடியதில் அந்த LED ஸ்க்ரீன் என்பது பொருத்தப்பட்டிருக்கும். இந்த மேற்கு சுவற்றில் இந்த இடத்துல அந்த ப்ரொஜெக்டர் அமைப்பு தரப்பட்டு இங்கு ஆசன அமைப்புகள் அமைக்கப்பட்டு இந்த ப்ரொஜெக்டர் வழியாக அந்த இடத்துல நாம் திரைப்படங்களை வீட்டில் இருந்தபடியே பார்த்து ரசிக்கும்படியாக அமைக்கப்பட்டிருக்க இதற்கு பேரு ஹோம் தியேட்டர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இப்போ இந்த ஹோம் தியேட்டர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு என்பது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பொழுதுபோக்குக்கு மிக மிக உதவியாக இருக்கும். இப்போ ஒரு எல்லாரும் வராங்க, உறவுகள் வராங்க, நட்புகள் வராங்க, அவங்க எல்லாருக்கும் இந்த நம்ம என்ன பண்ணலாம், உட்கார வச்சு ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் திரைப்படம் பார்க்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பை இந்த அமைப்பின் மூலமாக நம்ம ஏற்படுத்தி தந்திருக்கோம். மிக நேர்த்தியாக இந்த அமைப்பு பூர்த்தி அடைய இருக்கிறது, சரியா? அடுத்ததாக நாம் இந்த வீட்டினுடைய இன்னும் சில முக்கியமான அமைப்புகளை மூன்றாம் தளத்தில் போய் பார்க்க இருக்கிறோம். அதுகாரம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு வாஸ்து வல்லுநர் R. ரவிக்குமார். வாஸ்துவின் துணையுடன் வாழ்க வளமுடன்.